ஃபஸ்ட்டு நைட் தன்னுடைய 50வது செயற்திட்டமாக வழங்குகின்ற நிகழ்நிலை பேச்சு போட்டி. இந்த பேச்சு போட்டியின் துணை போல் உலகளாவிய குடியுரிமை தேசத்தை வளப்படுத்தும். உலகளாவிய குடியுரிமை தேசத்தை வளப்படுத்தும் என்ற துணைப்பொருளுக்குள் செல்வதற்கு முன்னால் உலகளாவிய குடியுரிமை என்றால் என்ன, குடிமகன் என்றால் என்ன என்பதை பற்றி சற்று விளங்கிக் கொள்வோம். இந்த பரந்த உலகம் பற்றிய சரியான தெளிவும் அறிவும் இந்த உலகளாவிய செயற்பாடுகள் எவ்வாறு எப்படி எங்கு நடைபெறுகின்றன என்பது பற்றிய சரியான தெளிவும் அறிவும் இந்த உலகில் உள்ள சகல கலை கலாச்சாரங்களுக்கு மதிப்பளித்து மரியாதை அளித்து தன்னுடைய சிறு பங்கும் இந்த உலகில் ஒரு அசைவை ஏற்படுத்தும் என்று சமூக பங்கான உணர்வை எடுத்து உள்ளூர் முதல் உலகளாவிய சமூகத்தில் தன்னுடைய பங்கினை பொறுப்பு கூறக்கூடிய வகையில் செய்யக்கூடியவராக இருத்தல் வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் கலை கலாச்சார புவியியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட அரசியலற்ற ஒரு இலக்கணத்தை கொண்டிருக்க வேண்டும். கடந்த எல்லா தசாப்தங்களையும் விட குறிப்பாக 20-21 நூற்றாண்டு மக்களுக்கு உலகுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு மிக மிக நெருக்கம். உலகமயமாக்கல், நவீன தொடர்பான வசதி, நவீன தொழில்நுட்பம் போன்றன இதற்கு முக்கிய காரணங்களாக கருதலாம். ஆக இதை சரிவர பயன்படுத்தினால், சரியான செயற்திட்டத்தோடு ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு இதை பயன்படுத்தினால் நமது தேசத்தையும் நிச்சயமாக வலுப்படுத்தலாம். உலகளாவிய பொருளாதாரத்தில் பங்கேற்றல், உலகளாவிய மனித உரிமை பேணும் நடவடிக்கைகளில் பங்கேற்றுதல், உலக நிகழ்நிலைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பது பற்றிய தெளிவை பெற்றிருத்தல், உலகில் கல்வி செயற்பாடுகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பது பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அனைத்து வேறுபாடுகளும் இல்லாமல் ஒரு சக மனிதனோட உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருத்தல் என்பன இந்த உலகளாவிய குடியுரிமை மூலம் நாம் பெறக்கூடிய நன்மைகளாக இருக்கின்றன. இந்த உலகளாவிய குடியுரிமை மூலம் சரியாக பயன்படுத்தினால் நம்முடைய தேசத்தையும் வளமாக வளப்படுத்தலாம். உதாரணமாக அந்நிய பிற நாடுகளில் உள்ள தொழில்நுட்ப வசதிகள், அவருடைய கையாளுகை முறைகள், அவருடைய நெறிமுறைகள், அவருடைய புதிய உத்திகள் அனைத்தையும் நாம் தெரிந்து எங்களுடைய சகல துறைகளிலும் உட்செலுத்துவதன் மூலம் நம்முடைய அந்த துறையில் ஒரு விரிவை ஏற்படுத்தலாம், பொருளாதார வளர்ச்சி அடையலாம். அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி அடையலாம், வறுமை நிலை கீழ்கோட்டுக்கு போகும். உற்பத்தி அடைகின்ற போது, எங்களது உற்பத்தி பெறுகின்ற போது உலக சந்தையில் நம்முடைய நாட்டின் ஒரு தரமான இடத்துக்கு கொண்டு செல்லலாம். அடுத்தது கல்வி. இந்த பரந்துபட்ட உலகில் பரந்து பெரிய அளவிலான கல்வியை கற்றுக் கொடுப்பதன் மூலமாகவும் இந்த உலகளாவிய குடியுரிமையின் மூலம் நாம் நம்முடைய தேசத்தை மென்மேலும் வளப்படுத்தலாம். கல்வியை நாம் இளைய சமுதாயத்துக்கு வழங்குகின்ற நோக்கம் எதிர்கால சமூகத்தை அவர்கள் வளமாக பயன்படுத்த வேண்டும், ஆரோக்கியமான சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே அதற்கு உலகளாவிய குடியுரிமை கல்வியை புகுத்துவதன் மூலம், உலகளாவிய ரீதியில் ஒரு பரந்துபட்ட அறிவை அவர்களுக்கு வருவதன் மூலம் நாடு மென்மேலும் வளர்ந்து கொண்டு போகும், வளப்படும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆகவே உலகளாவிய குடியுரிமை மூலம் எல்லா நாடுகளையும் எல்லாவித துறைகளிலும் வளப்படுத்தலாம். மிக முக்கியமான சகல துறையும், வைத்தியத்துறை ஆகலாம், சுகாதாரத்துறை, இயற்கை வளப்படுத்த, சூழல் மாசடைதல், தன்னுடைய உற்பத்தி பெருக்குதல், அகல துறைகளிலும் இதை அவருடைய உத்திகள், புதிய புதிய கையாள்கைகள் என்ன நெறிமுறையாக இருக்கணும், அதை சரிவர எது நமக்கு ஒற்று போகும் என்பதை அறிந்து பிரிந்து உட்செலுகின்ற போது நம்முடைய நாட்டை ஏனைய நாடுகளோடு போட்டி போடும் அளவுக்கு தரமாக உயர்த்தலாம். ஏன்னா போட்டிகரமான உலகில் நாம் வாழ்கின்றோம், மிகவும் போட்டிகரமான உலகம், அதில் நாமும் எம்மை நாம் தரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் தரமான சிந்தனைகள், தரமான செயற்பாடுகள், ஆக்கப்பூர்வமான நேர்மறமான சிந்தனைகளை தம்முடைய நாட்டு பிரதிநிதியாக உலகுக்கு எடுத்து செல்லும் போது உலகத்தின் பார்வை நம் பக்கம் திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் நம்முடைய தேசத்தை ஒரு விதத்தில் ஒரு வளப்படுத்தும். ஆனால் இம்முறை நாடு பேசப்படும் போது இன்னும் அது வளப்படையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே பழைய சம்பிரதாயங்கள், பழைய மூட நம்பிக்கைகள், சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் விட்டு நெகிழ்வான திறந்த மனப்பான்மை உடன் இந்த உலகளாவிய குடியுரிமையை பின்பற்றுவதன் மூலம் நம்முடைய தேசத்தை வளப்படுத்தலாம் என்பதில் எந்தவித ஐயப்பாடுமே இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.